வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச் மற்றும் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான அதிர்ச்சி செய்தி. அதாவது, ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய பொருட்களை என்பிஹெச்எச் மற்றும் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து 3 மாதங்களுக்கு மேல் வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் அட்டை முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையை பொறுத்தளவுக்கு 5 வகையான ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது. அதில் 3 வகையான ரேஷன் அட்டைகள் வந்து ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வழங்கப்படும். அதன்படி என்பிஹெச்எச் மற்றும் பிஹெச்எச் phh-aay இந்த 3 வகையான ரேஷன் அட்டைகள் வந்து ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்களுமே வாங்கலாம். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக, அதாவது எந்த ஒரு ரேஷன் அட்டையாக இருந்தாலும் சரி, 3 மாதங்களுக்கு மேல் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருந்தால் அந்த ரேஷன் அட்டை வந்து முடக்கப்படி இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகுது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்கள் தேவையில்லை அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த பொருட்களை வந்து வாங்காமல் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கார்டுகளை முடக்கி என்பிஹெச்எச் என்சிஆ கொடுக்க போவதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் 3 மாதங்களாக, அதாவது கடந்த 3 மாதங்களாக ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்காத ரேஷன் அட்டைக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது இந்த குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதங்களில் ரேஷன் பொருட்கள் வாங்காத ரேஷன் அட்டையை அந்த பயனாளர்கள் பட்டியலிருந்து நீக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா, 3 மாதங்கள் வரைக்கும் பொருட்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே போய் பொருட்களை வாங்குங்க, இல்லைனா உங்களுடைய ரேஷன் அட்டை வந்து முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.